உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். முக்கியமா நான் இருக்கேன், உன் கூட நான் தானே வாழ போறேன். அதெல்லாம் மனசு புரிஞ்சிக்காமலா இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் மனு, என்ன தூங்கலியா? பார்த்தா எப்படி தெரியுது? கண்ணு திறந்து தானே இருக்கு. உள்ள வரலாமா? என்னன்னு இங்கேயே சொல்லுங்க. கேக்குறேன்னு தப்பா நினைக்காத கீர்த்தி. அப்படின்னா கண்டிப்பா தப்பா நினைக்கிற மாதிரி தான் நீங்க கேள்வி கேட்க போறீங்க. உனக்கே தெரியும், எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா நான் கேட்டுடுவேன். நீயும் மனோவும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கீங்களா? சொல்லு, அந்த ஐடியால இருக்கீங்களா? முகத்தை பார்த்தாலே ஜோசியம் ஏதாச்சும் தெரியுதா? இல்ல, நாளைக்கு உனக்கும் அவனுக்கும் ஏதோ கல்யாணம்னு. அப்படிலாம் இல்லையே. யார் சொன்னா? தூக்கம் வரலனா ஏதாச்சும் கதை எழுத வேண்டியதானே. பெரிய கதை ஆசிரியர் நினைப்பு. இது பாருங்க, எனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு. என் கல்யாணத்தை அப்பாவோட சம்மதத்தோட இதே வீட்டுல நடத்தி காட்டுவேன். அப்ப வந்து நடு ராத்திரியில இதே மாதிரி கதவை தட்டி கேளுங்க. சந்தோஷம் கீர்த்தி, கை கொடு. இப்ப சொல்றியே, இதுல ஒரு துளி கூட தப்பில்ல. ஒரு பொண்ணு இவனை தான் கல்யாணம் பண்ணணும், இவன் தான் நமக்கானவன் அவளுக்கான வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டானா, அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்காக அவ போராடி எல்லாரையும் சம்மதிக்க வச்சா சந்தோஷம்தான். புரிஞ்சா சரிதான். ஆனா அந்த பொண்ணை நினைச்சா அதை தடுக்கலாம். ஏன் சொல்றேன்னா, நீ தேர்ந்தெடுத்திருக்கிற வாழ்க்கை ஆபத்தானது. நீ தேர்ந்தெடுத்திருக்கிறவன் ஆபத்தானவன். அது தெரிஞ்சதுனாலதான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்க. கண்ணுக்கு முன்னால நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை பாழாகிறத எப்படி கீர்த்தி எங்களால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? செம்மையா நடிக்கிறீங்க, ஆனா இந்த சென்டிமெண்ட் ட்ராமாலாம் என்கிட்ட வொர்க் அவுட் ஆகாது. பாவம் நீங்க, கல்யாணம் ஆன உடனே புருஷனை இழந்துட்டீங்க. இப்படி ஆன உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா அதை பார்க்க ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பிட்டி யூ. அத என்கிட்ட காட்டாதீங்க, அதுக்கான ஆளும் நான் கிடையாது. கீர்த்தி, நான் உன்கிட்ட நடிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் இழந்தது யாரு? உங்க அண்ணன் தானே. அதனாலதான், அதனால மட்டும்தான் இவ்ளோ மரியாதையா பேசிட்டு இருக்கேன். நான் உங்க விஷயத்துல தலையிடுறேனா? இல்ல இல்ல, அதே மாதிரி நீங்களும் இருந்துட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குமே நல்லது. அப்படியெல்லாம் என்னால விட்டுட முடியாது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா சந்தோஷப்படுற முத ஆள் நானா தான் இருப்பேன். சட்டன்னு நீ என்ன நம்ப முடியாதுதான். ஆனா வாழ்க்கையில என்னைக்காச்சும் உன்னை நான் நம்ப வைக்கணும், அதை நான் நம்புறேன். அதுக்குதான் நான் இவ்ளோ போராடுறேன். அடேங்கப்பா, என்ன நடிப்புடா சாமி? யாரு நீங்க? நீங்களா சந்தோஷப்படுவீங்க? உங்களுக்கே இதை சொல்லும் போது சிரிப்பு வரல? என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி வரப்போ இவ்ளோ பெரிய வீட்டுல நமக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கேன்னு சந்தோஷமா தான் வந்திருப்பீங்க. பாவம் உங்க தலையெழுத்து அது நடக்கல. நீங்க வந்து சேர்ந்த ராசி எங்க அண்ணன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. இத சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இதுதானே உண்மை. அப்படி இருக்கிறப்போ அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறத பாக்குறப்போ கொஞ்சம் இத்தனோண்டு கடுப்பா தான் இருக்கும். பட் சாரி, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எப்படி வேணாலும் சொல்லிட்டு போ. என் வாழ்க்கை முடிஞ்சு போன வாழ்க்கையாவே இருக்கட்டும், ஆனா உனக்கு அப்படி இல்லையே. நீ வாழணும், நல்லா வாழணும். அதுக்காக தான் நாங்க எல்லாருமே இவ்வளவு பதட்டப்படுறோம். கீர்த்தி, உனக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு. பொண்ணுங்களுக்கு அது இல்லைன்னு நினைக்கிற ஆளுங்க கிட்ட நாம அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு வாழ்ந்து காட்டி ப்ரூவ் பண்ண முடியும். உன்னோட பிரைவசியில எப்பவுமே நான் தலையிட மாட்டேன். ஆனா உன்னை கண்காணிக்கிற நிலைமைக்கு எங்களை தள்ளிடாத. உன் மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. என்ன விட்டா பேசிட்டே போறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு.
நீங்க ஒண்ணும் எனக்காக சிஐடி வேலை பார்க்க வேண்டாம். ஏன் வாழ்க்கைய பாத்துக்க எனக்கு தெரியும். உங்களோட வேலை எதுவோ அதை பாத்துட்டு போங்க. இப்பவும் சொல்றேன், உன் மேல இன்னும் நம்பிக்கை இருக்கு, அதை காப்பாத்துவேன்னு நான் நம்புறேன். எதுவா இருந்தாலும் உங்க ரூம்ல போய் நம்புங்க, நான் தூங்கணும். ஹலோ மனு. ஐயோ, ரிங்க போயிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கறாங்க, என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம குடும்பத்துல இருந்து யார் போன் பண்ணாலும் எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே, என்னவோ? அத்தை கீர்த்தி கண்ணு, என்னடா சொன்ன மனோ கிட்ட? நான் ஒன்னு சொல்லலையே. இல்லம்மா, அவன் உன்கிட்டதான் கடைசியா பேசிட்டு இருந்தான். இப்ப கத்திய தூக்கிக்கிட்டு கைய வெட்டிக்கிட்டு அது இதுன்னு சொல்லி சாக போறன்னு நிக்கிறாமா. ஐயோ, நானும் மாமாவும் அவனை தடுத்து நிப்பாட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஐயோ அத்த, மனு எங்கத்த? அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் என்கிட்ட பேச சொல்லுங்க. அந்த ரூம்ல இருக்காமா? உன்கிட்ட பேசுறது அவனுக்கு தெரியாது. நீ ஒன்னும் அழாத, இப்ப அவனுக்கு ஒண்ணும் இல்ல, அவன் இப்ப நல்லாதான் இருக்கான். மனோக்கு ஒன்னும் ஆகல. இல்ல, அந்த ஆண்டவம் புண்ணியத்துல அவனுக்கு ஒன்னும் ஆகலம்மா. நாங்க கரெக்டான நேரத்துல போனதாலதான் அவனை காப்பாத்த முடிஞ்சது. இல்லனா என் புள்ளுக்கு என்ன ஆயிருக்கும்? ஒரே புள்ளைய பெத்துட்டு நான் பறி கொடுக்கவா என்ன? எங்க அண்ணா அவர் புள்ளைய, அதுவும் தலை புள்ளைய அந்த பவித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இழந்ததெல்லாம் போதாதா? அவ மனசு நோகிற அளவுக்கு அப்படி என்ன கண்ணு அவன் கிட்ட சொன்ன? கொஞ்சம் பயமா இருக்கு. இப்படி நம்ம கல்யாணம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலன்னு மட்டும்தான் சொன்னேன். மத்தபடி நான் கல்யாணம் வேண்டான்லாம் எதுவுமே சொல்லல. அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டானோ என்னவோ. ஐயோ, இதுக்கு மேல நீ என்னமா சொல்லணும்? பாவம், இத கேட்டுதான் என் புள்ள நொந்து போயிட்டான் போல. என்கிட்ட எப்பவுமே சொல்லிட்டே இருப்பான், நாம கீர்த்திய கட்டாயப்படுத்த கூடாது, அவ சம்மதத்தோட தான் எதுவுமே செய்யணும்னு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ இப்ப இப்படி சொன்னதும் அவனால அதை ஏத்துக்க முடியல போல. அத்தை, நான் மனசுல இருக்கிறத சொன்னேன், அது கூட அவன் கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவ? சத்தியமா கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லாம இல்லத்த. நீ சொல்றது எனக்கு புரியுதுமா, ஆனா அத அவன் அப்படி எடுத்துக்கல போல. என்ன பதட்டத்துல என்ன கேட்டு தொலைச்சானோ? கண்ணு, இப்பவும் நான் உன்கிட்ட கேக்குறேன், இப்ப கூட உனக்கு இஷ்டம் இல்லனா சொல்லிடு. வேண்டாம், நாம இத பத்தி எல்லாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம். கண்ணு, பயமா இருக்கு கீர்த்தி கண்ணு. இப்ப இவனை பார்த்தோம், காப்பாத்திட்டோம், எல்லா நேரமும் கண் கொத்தி பாம்பா இவனை கவனிச்சுட்டே இருக்க முடியுமா? கீர்த்தி இல்லனா நான் சாகுறேன்னு நிக்கிறவன என்ன என்னமா பண்ண சொல்ற? இப்ப கூட பாரு, நீ யோசிச்சுட்டு தானே இருக்க. இல்லத்த, நாளைக்கு கல்யாணம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். போன அவன் கிட்ட கொடுங்க. இல்லடா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். இத பாரு, காலையில அவன உன்கிட்ட பேச சொல்ற, நேரம் வேற ஆச்சுல, நீ சீக்கிரமா போய் படுத்து தூங்குடா. அத்தை, ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க, எனக்கு அவன் குரலை கேட்டாதான் தூக்கம் வரும், பிளீஸ். கீர்த்தி கண்ணு, ஒண்ணும் இல்லடா, அவன் இப்ப நல்லாதான் இருக்கான். கொஞ்ச நேரம் அவனை தனியா விடு, அத்தை நான் அவனை பாத்துக்கிறேன். அவன் அழுதுட்டே இருக்கானா, அவன்கிட்ட இப்ப பேசினா நல்லா இருக்காது. அவனை நான் சமாதானப்படுத்திக்கிறேன், நீ போய் தூங்குடா. பாத்துக்கோங்க அத்தை, சாரி கிட்டன்னு மட்டும் சொல்லுங்க. கண்ணு, நீ எதுக்கு அவன் கிட்ட சாரி கேக்குற? நான் அவன் கிட்ட சொல்லிக்கிறேன். இத பாரு, நீ மனசுல போட்டு எதையும் குழப்பிக்காத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் தான் இருக்கான்.
சரிங்கத்த, நான் வைக்கிறேன். சரி கண்ணு.